வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். ஈஸியான முறையில் ஒரு சோளா அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற காணும் அவல் வச்சு எப்படி ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வடகம் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன் வந்து கிடைக்கும், கார்ன் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து எண்ணெயில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மிக்சர், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வெள்ளை அவல வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மிக்சருக்கு நல்லா சுவையாக கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம பூண்டை வந்து ஒரு 10 பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா எண்ணெயில் சிவக்க நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம முந்திரி, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்கு வேண்டி முந்திரி ஒரு 10-15 போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிலக்கடலையை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு போல் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 மினிட்ஸ் போல் தான் ஆகும். இந்த மிக்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து நல்லா பச்சையாக இருக்கிறத நல்லா உருகி போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலை வந்து பொரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம மிக்சருக்குள்ளே பொரிக்கிற சாமானெல்லாம் பொரிச்சாச்சு. அடுத்து வந்து பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கார்ன் அவல் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஹெல்த்தி கூட. நீங்கள் இந்த மிக்சரை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.